நீராட்டம் யமுனை கரையில் போய் இவர்கள் நீராடப் போகிறார்கள் அதிகாலை பொழுது போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இதை ஆரம்பிக்கும் ஆனால் நீராட்டம் என்பது வெறுமே ஏதோ ஒரு ஆற்றிலோ குளத்திலோ போய் ஸ்நானம் செய்வது மாத்திரம் இல்லை நீராட்டம்ங்கிறத சம்ஸ்லேஷம் அப்படிம்பார்கள் ரொம்ப ஓப்பனாக பார்த்தா சம்ஸ்லேஷங்கிறது நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய உறவு இப்ப ஆண்டாள் இப்படி சொல்றாளே என்ன அர்த்தம் அப்படின்னா இது கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பகவத் சம்ஸ்லேஷம் பகவானுடைய காலடியில் போய் விழுவது இந்த சம்ஸ்லேஷம் பகவானுடைய காலடியில் போய் நீராட்டம்னு சொன்னால் ஏதோ எங்கேயோ போகிற ஸ்நானம் இல்லை இது பகவானுடைய காலடியில் போய் அதுதான் எங்களுக்கு புனித தீர்த்தம் புனித தீர்த்தம்னு சொன்னால் ஏதோ ஒரு நதிக்கரையோ நதியில் இருக்கக்கூடிய கட்டமோ இல்லை குளமோ இல்லை இந்த பகவானுடைய திருவடி இருக்கே அதுதான் புனித தீர்த்தம் அந்த புனித தீர்த்தத்தில் போய் நாங்கள் நீராடப் போகிறோம்னு கூப்பிட்டது முதல் பாசுரம் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ மூன்று அல்லது நான்கு பாசுரங்களை காண வேண்டிய ஒரு கால நிலையில் இருக்கிறோம் பத்தாம் தேதிக்குள்ளாக முப்பது பாசுரங்களையும் நிறைவு செய்து திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நிறைவு செய்யும் போது ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நிகழ்த்தாமல் இருக்க முடியாது என்கிற நிலையில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு நான்கு பாசுரங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது மேேஜ்மெண்ட்லாம் ஒன்று சொல்லுவார்கள் வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன் என்று சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை தொடங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் இங்கே இப்போல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிக்கிறார்களா இல்லையா அது கல்லூரியாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுவார்கள் அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ண மாட்டேன் எந்த நேரத்துக்குள்ளே பண்ணுவேன் இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் தான் ப்ராஜெக்டோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிற விஷயம் இருக்கே அதுதான் இந்த முதல் அஞ்சு பாசுரம் அதுலேயும் இந்த ரெண்டாவது பாசுரம் இதில் ஒன்று இருக்குது நாம் இப்போ மார்கழி மாதத்துக்கு நடுவில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா இந்த பாசுரங்களின் எண்ணிக்கையும் சரி மார்கழி மாதத்து தேதிகளின் எண்ணிக்கையும் சரி நம்பரில் சொல்கிற வழக்கம் இல்லை மற்ற மாதங்களுக்கு டேட் சொல்லலாம் மார்கழிக்கு டேட் சொல்கிற வழக்கம் கிடையாது மார்கழி ரெண்டாம் நாள் சொல்கிறதில்லை மார்கழி பதினைந்து சொல்கிறது அந்த பாசுரம் என்னவோ அந்த பாசுரத்தை வச்சு தான் சொல்கிறது வையத்து வாழ்வீர்கள் நாள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கணும் இது ரெண்டாவது நாள் நோற்று சொர்க்கம் நாள் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் இது பத்தாவது நாள் எல்லை இளம் கிளியே நாள் அப்படின்னா இது பதினைந்தாவது நாள்னு புரிஞ்சுக்கணும் நாள் பாசுரம்னே பேர் அந்தந்த நாளைக்கான பாசுரங்கள் முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்கள் ரெண்டாவது நாளுக்கான பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகு முதல்ல ஆரம்பிக்கிறச்சே எங்க ஆரம்பித்தா ஐப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னா இப்ப அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஏதோ ஆயர்ப்பாடியில இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் நினைத்தீர்களா இல்லை எல்லாரும் வாருங்கள் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னு கூப்பிட்டுட்டு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் களீரோ பகவானை வணங்குவதற்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா பகவானை வணங்குவதற்கு யார் வேண்டுமானாலும் போகலாம் அதைத்தான் சொல்ற ஆண்டாள் எல்லாரும் வாருங்கள் ஆயர்பாடியைச் சேர்ந்தவர்கள் வாருங்கள் சொல்லிட்டு இப்போ சொல்ற வையத்து வாழ்வீர்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் வாருங்கள் அதுதான் இந்த மாதிரி கிரந்தங்களில் இருக்கக்கூடிய அழகு தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் எங்கேயோ வருகிறது என்பது போல சில பேர் நினைக்கிறார்களே ஆண்டாளை படித்தா இல்லை மாணிக்க வாச்சகரை படித்தா ராமாயணத்தை படித்தா மகாபாரதத்தை படித்தா உண்மையாக படித்தா உண்மையாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டால் டிஸ்கிரிமினேஷன் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் வையத்து வாழ்வீர்கள் எல்லாரும் வாருங்கள் நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியுமா நாங்கள் நோன்பு நோற்க போகிறோம் எங்களுடைய அந்த பாவைக்கு பாவை நோன்புன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமே அந்த பாவை நோன்பில் என்ன பண்ண போறோம்னு லிஸ்ட் போட்டா என்ன பண்ண போறோம்னு இல்லை என்ன பண்ண மாட்டோம்ங்கிறது நடுவுலேயே வரும் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரம நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நம்மடி மாசத்துக்கே பெரிய சிறப்பு உண்டு கால அவகாசம் ரொம்ப இல்லைங்கிறதுனால நாம் அந்த டீட்டெயில்ஸை ரொம்ப பார்க்க முடியல சுருக்கமாக புரிஞ்சுப்போம் மாசானாம் மார்க்க சீர்ஷோகம் அப்படின்னு கிருஷ்ணரே சொன்ன மாதம் இந்த மாசத்தில் ஏராளமான பண்டிகைகள் வரும் எல்லாம் வழிபாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடிய பண்டிகைகள் மோக்ஷதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிற வைகுண்ட ஏகாதசி அம்பலவாணன் நடனத் திருக்காட்சியை திருக்கூத்து தரிசனத்தை காட்டக்கூடிய ஆருத்ரா திருநாள் மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்த வடிவம் என்று போற்றப்படுகிற தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி பராசக்தி பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதரித்த அன்னபூரணி ஜெயந்தி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கர்மண்யேவ அதிகாரஸ்தே அப்படின்னு சரியான வழியை காட்டிய கீதாச்சாரியன் கீதையை உபதேசம் செய்த கீதா ஜெயந்தி இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் விவாக பஞ்சமின் ஒன்று ஹனுமத் ஜெயந்தியும் வரும் தென்னாட்டை பொறுத்தவரையில் ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வந்துடும் வடநாட்டில் மார்கழி மாதத்தில் விவாக பஞ்சமின்னு ஒன்று உண்டு வடநாட்டில் கொஞ்சம் ஹனுமத் ஜெயந்தி மாறும் விவாக பஞ்சமின்னா என்ன துளசிதாசர் ராமச்சரித்த மானசத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமானது மார்கழி மாசத்து சுக்ல சதுர்த்தியில அப்படிங்கிறார் அந்த சதுர்த்தியும் அதை ஒட்டி வரக்கூடிய பஞ்சமியும் இருப்பது விவாக பஞ்சமி சதுர்த்தி நிறைவடைகிற நிலையில் அவர்களுக்கு பஞ்சமியில் திருமணம் எனவே அந்த சுக்ல பஞ்சமி விவாக பஞ்சமின்னு கொண்டாடப்படுகிறது தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்திரத்தில் தான் கல்யாணம் இத்தனை பண்டிகைகள் இத்தனை வழிபாடுகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கசீர்ஷம் அப்படின்னு தான் இதுக்கு பெயர் மார்கசீர்ஷம்ங்கிறது தான் மார்கழின்னு ஆச்சு என்ன அர்த்தம் மார்க்கம்னா பாதை சீர்ஷம்னா தலை தலையாய பாதை த பெஸ்ட் பாத் ஏதாவது ஒன்றுத்தில் தலையாயதுன்னு சொன்னால் என்ன இருக்கிறதுல அதுதான் ரொம்ப வசந்தது அப்போது நாம் பயணிக்க வேண்டிய பாதை நாம் போக வேண்டிய மார்க்கங்களில் ரொம்ப வசந்த மார்க்கமாக மார்கழி மாதம் திகழ்கிறது இந்த மார்கழி மாதத்தில் எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதையை சூஸ் பண்ணினா அதையே ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்கலாம் இன்ஃபேக்ட் மார்கழி என்னத்தினால இவ்வளவு சிறப்புன்னு கேட்கலாம் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரெயினிங் யூ கெட் ட்ரெயின் ஃபார் அ மந்த் த ட்ரெயினிங் சஸ்டெயின்ஸ் யூ ஃபார் அ நதர் லெவன் மந்த்ஸ் திருப்பி அது கொஞ்சம் குறையும் போது அடுத்த மார்கழி வரும் மறுபடியும் ட்ரெயினிங் அந்த ட்ரெயினிங்கில் மறுபடியும் வி ரிப்ளனிஷ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதினோரு மாதம் வாழ்க்கை சரியாக இருக்கும் அந்த ட்ரெய்னிங் எப்படி இருக்கும் என்ன பண்ண தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறார் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி சில இடங்களில் ஆண்டாளுடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகு ஸ்ரீவில்லிபுத்தூர் காரி இல்லையா அந்த தென் மாவட்டத்துக்கே உரித்தான வார்த்தை பையத்துயின்ற பரமன் அங்கே தான் பையம்பார்கள் வட தமிழ்நாட்டில் மெல்லான்னு சொன்னோன்னா தென் தமிழ்நாட்டில் பைய அது எப்படி தூங்கினாராம் பைய துயின்ற அது என்ன பைய துயின்ற ஏன் மெல்ல தூங்கினார் அப்படின்னு மெல்ல தூங்கினார்னா தூங்குற மாதிரி நடிச்சார்னு அர்த்தம் மெல்ல தூங்கினார் மெல்ல தூங்குறதுல போய் மெல்ல தூங்கிறது அப்படின்னு உண்டா ஆழ்ந்து தூங்குறதுன்னு வேணால் உண்டு டீப் ஸ்லீப் ஷாலோ ஸ்லீப்னு ஒன்றால் சொல்லலாம் ஸ்லோ ஸ்லீப்னு ஏதாவது உண்டான் ஆண்டாளே அப்படின்னா அது ஸ்லோ ஸ்லீப் இல்லை தூங்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்லையா அதுதான் அந்த பைய துயின்ற தூங்குகிற மாதிரி நடிக்கிறார் அவர் தூங்கலை அந்த தூக்கத்துக்கே அரி தூயில்னு தான் பேர் யோக நித்ரை பகவான் ஒன்றும் தூங்கலை நாம் தூங்குறோமா விழித்து கொண்டிருக்கோமான்னு பார்க்குறார் ஏன் வந்து தூங்குகிறார் பார்க்கடலில் வந்து தூங்குகிறார் எதுக்கு பார்க்கடலில் தூங்குறாரான்னா அவர் தூங்குகிறார் அப்படிங்கிற அந்த நிலையில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் தங்களுடைய கஷ்டத்தில் கதறினா அந்த பார்க்கடல்லேருந்து டக்குன்னு அவதாரமாக இறங்கி வந்து இங்கே உதவி செய்யலாம்ங்கிறதுக்காக பார்க்கடலில் தூங்குகிறாரே பைய துயின்ற பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி சரி நாட்காலே நீராடுவோம் அதிகாலையில் நீராடுவது என்பது இந்த மண்ணுடைய மரபு அதனால் நாட்காலே நீராடி நாங்கள் நீராடி விட்டு என்ன செய்ய மாட்டோம்னா மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அலங்காரமெல்லாம் பண்ணிக்க மாட்டோம் கீழ்ப்பாசுரத்தில் முந்தின பாசுரத்தில் முந்தின பாசுரத்துக்கு கீழ்ப்பாசுரம் ப்ரீசீடிங் பாசுரம் இஸ் ஆல்வேஸ் கால்ட் கீழ்ப்பாசுரம் சக்சீடிங் பாசுரம் இஸ் கால்ட் மேல் பாசுரம் கீழ்பாசுரத்தில் நேருழையீர்னு சொல்லிட்டு இப்போ மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும்னு சொல்கிறியேம்மா நான் ஆமா அங்கே போட்டுக்க சொல்ல அணிகலன்கள் வெளியில் போட்டுக்கிற நகைகள் இல்லை நாங்கள் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம் விரத காலத்தில் எங்களுடைய கவனம் எல்லாம் இந்த அலங்காரத்தில் போகக்கூடாது அது மாத்திரமில்லை இந்த தேகத்துக்கு தானே மையிட்டு எழுதுதல் மலரிட்டு முடிதல் எல்லாம் எதுக்கு எங்கள் கவனமெல்லாம் அதில் இல்லை கிருஷ்ணா நாங்கள் விரதம் இருக்கிறோம் உனக்காக விரதம் இருக்கும்போது நாங்கள் இந்த அலங்காரத்தில் எங்களுடைய கவனத்தை செலுத்தவில்லை சரி செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தான் இருக்கு செய்யாதன செய்யும் எங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னா திஸ் சவுண்ட் அ லிட்டில் டாக்மேட்டிக் இஃப் வி ட்ரை அண்ட் லுக் அட் இட் ஃப்ரம் வாட் விங்க் ஆர் டுடே ஆண்டாள் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னா புதுசா எதுவுமே வரக்கூடாதா புதுசா எதுவும் மாறக்கூடாதா பழசையே தான் பிடிச்சுட்டு இருக்கணுமா பழசெல்லாம் கரெக்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் செய்யாதன செய்யோம் எங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ எவையெல்லாம் செய்யப்படத்தக்கவை அல்ல என்று ஒதுக்கினார்களோ அவற்றையெல்லாம் செய்ய மாட்டோம் என்ன அர்த்தம் புதுசாக எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை இனோவேட்டிவாக எதுவும் திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் இந்த மரபு எப்படிப்பட்ட மரபுன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினான்னு ஏற்றுக்கொண்ட மரபு ஒரு லெவலுக்கு மேலே பழசு விட்டுருனோ புதுசுக்குள்ள வந்துருனோ அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற மரபு அப்போ ஆண்டாள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் லேட்டஸ்ட் லுக் அட் இட் திஸ் வே கல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பண்பாடு பண்பாடுனா கல்ச்சர்னால் பண்பாடு பண்பாடுனா திருப்பியும் கல்ச்சர் அப்படின்னு போய் நிறுத்த முடியாது பழக்க வழக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு பழக்க வழக்கம் யாரும் வழக்க பழக்கம்னு சொல்றதில்லை பழக்க வழக்கம்னா ஏதோ சின்ன குழந்தைகள் தான் சில சமயத்தில் சொல்ல தெரியாம வழக்க பழக்கம் அப்படின்னு பழக்க வழக்கம் பழக்கம்னா என்ன வழக்கம்னா என்ன பழக்கம்னா என்ன வழக்கம்னா என்ன ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தினோ கார்த்தால் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பார் அவர்கிட்ட கட்டா என்ன சொல்லுவார் இது என்னோட இருபது வருஷத்து பழக்கம் இப்படியே பழகி போச்சு இப்படியே பழகி போச்சு இல்லையா ஏதாவது சொல்லும்போது சொல்கிறோமா இல்லையா எனக்கு இது பழகி போச்சு அப்படிங்கிறோம் எனக்கு இது பழகி போச்சு இல்லை எனக்கு இது பழகி போச்சு இப்போது ஒரு கிராமம் இருந்ததுன்னு வச்சுப்போம் அந்த கிராமத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் தாத்தா ஏதோ ஒரு விஷயத்தை அவருடைய ஹேபிட்டாக பண்ணினார் ஹேபிட்டுங்கிறது தானே பழக்கம் அவர் ஒரு விஷயத்தை தினோ பண்ணினார் இட் பிகேம் ஹிஸ் ஹேபிட் அண்ட் ஹீ கண்டின்யூ டூயிங் இட் இப்போ அந்த தாத்தா பண்ணினத அவருடைய மகன் பார்க்க 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 அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மகனும் அதை பின்பற்றுகிறார் கொஞ்ச நாளில் என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் அதை பின்பற்றுவார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுவார்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு தனி நபருடைய பழக்கம் அந்த குடும்பத்து வழக்கமாக மாறுகிறது அப்படித்தானே சொல்கிறோம் எங்கள் குடும்பத்து வழக்கம் ஒரு தனி நபருடைய பழக்கம் ஸ்லோலி பிகம்ஸ் தி கல்ச்சர் ஆஃப் தட் ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னாகும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதை பார்ப்பார்கள் ஓ அவருக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சிது இந்த மாதிரி பண்ணதுனால அவர்கள் அதை செய்ய தொடங்குவார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஊரே அதை செய்யும் சமுதாயமே செய்யும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் செய்வார்கள் அது எங்க குல வழக்கம் எங்க சமூகத்து வழக்கம் எங்க ஊர் வழக்கம்னு மாறிப்போகும் ஒரு தனி நபருடைய நல்ல பண்பு அல்லது நல்ல குணம் பழக்கமாக இருக்கும் அந்த பழக்கம் நிறைய பேர் அதையே கடைபிடிக்கும் போது அது வழக்கமாக மாறும் பழக்க வழக்கம் சரி ஒரு விஷயம் பழக்கத்திலேந்து வழக்கமாக மாறினதுக்கு என்ன காரணம் தெர் இஸ் சம் பெனிஃபிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே வை நாட் ஹாவ் த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை தங்களுக்கு பழக்கமாக இருந்ததை வழக்கமாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த பெனிஃபிட்டுங்கிறத எப்படி கண்டுபிடித்தார்கள் செஞ்சு பார்த்து அப்படி செஞ்சதில் நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத வச்சு தான் அது பெனிஃபிட்னு கண்டுபிடித்தார்கள் இதுதான் கல்ச்சர் கல்ச்சருங்கிற வார்த்தை சொல்கிறோமே அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன கல்ச்சர் அப்படின்னா டிரைவ்டு மீனிங் தான் பண்பாடு லெபார்டரி டெஸ்ட்டு கல்ச்சர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறார்களா இல்லையா கல்ச்சர்னால் என்ன அர்த்தம் கல்ச்சர்னால் வளர்ச்சி லெபார்ட்ரியில் போய் டெஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தை கொடுத்துட்டு வந்தேன் கல்ச்சர் டெஸ்ட்டுக்கு இந்த ரத்தத்தில் ஏதோ ஒரு சின்ன கிருமி இருக்கும் அதனால் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் இப்போ அந்த கிருமிக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த கிருமிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில மருந்தை கொடுத்தா தான் அது போகும் இல்லைன்னா போகாது அப்போ என்ன பண்ணுவார்கள் அந்த ரத்தத்தை எடுத்து கல்ச்சர் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும் அது எந்த மீடியத்தில் வளருமோ எதில் நன்றாக அந்த கிருமி வளருமோ அதுக்கு ஒரு பிளேட் இருக்கும் அது தயார் பண்ணி வைத்திருப்பார்கள் இந்த ரத்த ட்ராப்பை கொண்டு போய் அதில் போட்டோன்னு என்ன ஆகும்னா அந்த கிருமி வில் க்ரோ அதனுடைய காலனி வில் க்ரோ அதுதான் கல்ச்சர் க்ரோத் அப்படிங்கிறது தான் கல்ச்சர் கல்ச்சருங்கிற வார்த்தைக்கு க்ரோத்துன்னு அர்த்தம் இப்போ குரோத்னா ஏன் பழக்கம் வழக்கமாக மாறியது எப்படி குரோத்துன்னு கேட்டால் காலம் காலமாக சில விஷயங்களை செய்து பார்த்து அப்படி செய்த போது அதனால் என்ன நன்மை எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தலைமுறை தலைமுறையாக பார்த்து எது நல்லதோ அதை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்போ எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு எது ஒத்து வருமோ எங்கள் சீதோஷ்ண நிலைமைக்கு எது ஒத்து வருமோ எங்கள் ஊருக்கு எது ஒத்து வருமோ எங்கள் பழக்க வழக்கங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சில விஷயங்களை வேண்டாம்னு சொன்னார்கள் வேண்டாம்னு சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நாங்க புரிந்து கொண்டோம் அதனால் செய்யாதனை செய்யோம் சிம்பிளாக நினச்சி பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை செய்து பார்த்துத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவுட் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸில் அவர்களுக்கு கிடைத்த பலன் அந்த பலனைத்தான் நமக்கு கொடுத்தார்கள் நாம் என்ன பண்ணோம் காலப்போக்கில்னா அவர்கள்லாம் ரொம்ப ஓல்டு ஓல்டாக தான் இருப்பார்கள் முந்தின தலைமுறை ஓல்டாக தான் இருக்கும் ஏன் அவ்வளோவேன ஒரு பாட்டு உண்டு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகுமா இல்லை நாளொன்று போனால் வயது போய்கொண்டே இருக்கும் ஓல்டுங்கிறது இஸ் நத்திங் டு பி ஷன் அபவுட் ஆனால் நாம் என்ன நினச்சோம் அவர்கள்லாம் ஏதோ பழங்காலத்தவர்கள் எனத்தையோ சொன்னார்கள் அதெல்லாம் பொருந்தி வராது அதெல்லாம் இட்ஸ் நாட் மாடர்ன் இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு அதெல்லாம் பொருந்தி வருமா அப்படின்னு கேள்வி கேட்டோம் எப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று வந்தது எங்கேருந்தோ அது என்ன பண்ணித்து அது வரைக்கும் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுருந்தோமோ அந்த பழக்கத்தெல்லாம் திருப்பி நாமே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிற மாதிரி பண்ணித்து டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் அண்ட் எயிட்டீனில் யாராவது இப்படி கையெடுத்து கும்பிட்டா ஓல்ட் ஃபேஷன் இல்லையா திஸ் இஸ் ஓல்ட் ஃபேஷன் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்னாச்சு கையை கொடுக்கறதுக்கு பயமாக இருந்தது எல்லாரும் கையை எடுத்து கும்பிட ஆரம்பித்தோம் அப்போ எவ்வளவு தூரத்திற்கு தெரிந்து நம்முடைய முன்னோர்கள் சில பழக்கங்களை நமக்கு கொடுத்தார்கள் எல்லார் வீட்டு வாசல்லையும் சின்னதாக ஒரு தொட்டிலேயோ ஒரு அண்டாலேயோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்திருப்பார்கள் உள்ளே போகும்போது யாராக இருந்தாலும் சரி அந்த வீட்டு பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வெளியிலேருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கால் கையை கழுவி விட்டு உள்ளே போவது வெளியில் இருக்கிற ஸ்ட்ரீட் டஸ்ட் வெளியில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் தூக்கின்னு போய் உள்ளே போட வேண்டாம் அதையெல்லாம் கிண்டல் பண்ணினோம் வீட்டு வாசல் தண்ணியா ஓ நோ அப்படின்னோ அதுக்கப்புறம் இத்துணூண்டு ஒன்று அது என்ன கண்ணுக்கு கூட தெரியாத ஒன்று அது வந்து நமக்கு இதையெல்லாம் திருப்பி கற்றுக் கொடுத்தது அப்போ அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜில் அவர்கள் கொடுத்தது தெரியாமல் கொடுக்கல அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜில் மேபி தெர்ஆர் சர்டன் ஏரியாஸ் அவர்கள் கொடுத்ததை மாற்ற வேண்டி இருக்கலாம் காலப்போக்கில் ஆனால் நிறைய விஷயங்கள் அவர்கள் பார்த்து 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 சிலவற்றை கொடுத்தார்கள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்காம இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கினோமே அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் அவர்கள் எது வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவற்றை செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் குறளை சொல்லுதல்னா கோல் சொல்லுதல்னு அர்த்தம் அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேச மாட்டோம் அடுத்தவர்களைப் பற்றி கோல் சொல்ல மாட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்தவர்களை பற்றி தவறு சொல்லாமல் இருப்பது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம ஜட்மெண்ட் மேபி ராங் நாம் நம்ம பார்வையிலேருந்து பார்த்து ஏதோ ஒரு ஜட்மெண்ட்டெல்லாம் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம் ஆனால் அவர்களுடைய சூழலோ அல்லது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதோ நமக்கு தெரியாது ஜெயின் ஃபிலாசஃபியில் அநேகாந்தவாதம்னு ஒன்று உண்டு இப்போ இந்த பொருள் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த பொருளை அங்கே இருக்கிறவர் பார்க்குறார் இங்கே இருக்கிறவர் பார்க்குறார் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள் இந்த சிறுவன் பார்க்கிறான் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போதும் அவர்களுக்கு இந்த பொருளுடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சைடு தான் தெரியும் இங்கேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சைடு தான் தெரியும் நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டுறோன்னா ஏதோ ஒரு சைடை மாத்திரம் பார்த்துட்டு தட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சாதிக்கிறோம் இல்லை த்ரீ சிக்ஸ்டி பார்க்கும்போது தான் எது கரெக்டுன்னு தெரியும் எது கரெக்டு இப்போ இந்த நாலு பேர்கிட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்து நாலு பேரும் படம் போடுங்கள்னு சொல்கிறோன்னு வச்சுப்போம் அவரவர்கள் பார்வையிலேருந்து இந்த பாட்டில் படம் போடுங்கள் நாலு படமும் நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் எது கரெக்டு நாலும் கரெக்டு தானே நாலும் கரெக்டு எப்படி நாலும் கரெக்டாக இருக்க முடியும்னா நாலும் கரெக்டுங்கிறது தான் நிதர்சனம் ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறோம் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகிறோமே அவதூறு சொல்லுகிறோமே நாங்கள் அதை செய்ய மாட்டோம் செய்யாதனை செய்யோம் தீ குரலை சென்று ஓதோம் நினச்சி பார்க்கலாம் வாழ்க்கையில் பல நேரத்தில் பிரச்சனை எங்கேந்து வருதுன்னு சொன்னால் அடுத்தவர்களை பற்றி வேண்டாததை பேசும்போது தான் வருகிறது அது குடும்பமாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி வேண்டாததை அடுத்தவர்களை தூக்கி எறிஞ்சு ஏதோ அவர்களை பற்றி அவதூறாக பேசும்போது தான் பல சிக்கல்கள் எப்படி ஒரு லைன் போடுற ஆண்டால் நாங்கள் தீக்குறளை சென்று ஓதோம் நெய்யுண்ணோம் பால் எடுத்த அடுப்புலயே விரதம்னா என்னங்கிறத அவ காமிச்சது அந்த இடம்தான் பார்க்கடல் உள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் உண்ணோம் அம்மா ஆண்டாள் கொஞ்சம் நெல் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் ஏன் மார்கழி மாதத்தில் நெய் பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது காலத்தில் இந்த நெய் பாலெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகம் அதனால் சாப்பிடக்கூடாது குளிருக்கு ஃபேட் கண்டென்ட் இருந்தால் தான் கொஞ்சம் குளிர் தாங்கும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நம்ம சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் பேரடாக்சிக்கலாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாசரம் தாண்டி என்ன சொல்லப்போகிறா தெரியுமா வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரரவம்னு சொல்ல போறான் தயிர் கடைவோம் மோர் கடைவோம் யாரு கோபிகைகள் ஐச்சியர் விரதம்னா என்ன பேசிக்காக ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் விரதம்னா என்ன சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் இருப்பது ஒரு பொழுது சாப்பிடுவது விரதம்னா என்ன வைகுண்ட ஏகாதசினா அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறது சிவராத்திரின்னா தூங்காமல் இருக்கிறது சரி தூங்காமல் இருப்பது சாப்பிடாமல் இருப்பது இதெல்லாம் விரதம் தான் ஆனால் சாப்பிடாமல் இருக்கிற ஒருவர் விரதம் இருக்கிறார்னு சொல்லிட முடியுமா நீங்கள் இந்த பக்கத்திலேருந்தும் பார்க்கணும் அந்த பக்கத்துலேருந்தும் பார்க்கணும் புத்திசாலியாக இருக்கிற ஒருவர் சில நேரங்களில் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இருப்பார் ரைட் ஆல் ஆஃப் சே ஜீனியசஸ் ஆர் அ லிட்டில் எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸஸ் ஆர் அ லிட்டில் எக்ஸென்ட்ரிக் தட் டஸ் நாட் மீன் ஆல் எக்ஸென்ட்ரிக்ஸ் ஆர் ஜீனியஸஸ் கொரோலரி வில் நாட் பி ட்ரூ அதே மாதிரி தான் இங்கே சாப்பிடாமல் இருப்பது என்பது விரதத்தின் ஒரு பகுதி ஆனால் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமே விரதம் அல்ல அப்ப விரதம்னா என்ன தூங்காமல் இருப்பதும் சாப்பிடாமல் இருப்பதும் மட்டுமே விரதம் இல்லை விரதம்னா என்ன இப்படி வச்சுப்போம் கிரிஜா மேடம் என்ன பண்றாங்க இன்னைக்கு திருப்பாவை ஆரம்பிச்சிருக்கோமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நான் சொல்கிறேன் இல்லை நான் இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட்றதா இல்லை ஏன்னா ஆண்டாள் சொல்லியிருக்கா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்லாம் சொல்லியிருக்கா இது பாலில் பண்ணின ஸ்வீட்டு இல்லை பாலில் பண்ணலை ஏதோ ஸ்வீட்டு நான் ஸ்வீட் சாப்பிட்றதா இல்லை சரி இருக்கட்டும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல அப்படின்னு வழக்கமாக சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் இங்கே வைத்து விட்டு போய்விடுகிறார்கள் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நோ நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேனே அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் பத்தாவது நிமிஷம் அங்கேருந்து வாசனை வரும் பன்னெண்டாவது நிமிஷம் அது அங்கேருந்து கணிச்சுமிட்டோம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு பதினஞ்சாவது நிமிஷம் பரவாயில்லையா நீங்களே சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன நீங்களே சொல்லிட்டீர்கள் அதனால் பரவாயில்ல கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் இருபதாவது நிமிஷம் அது என்ன கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன நிறைய சாப்பிட்டா என்ன தலைக்கு மேலே போனால் என்ன தலைக்கு மேலே ஜான் போனால் என்ன முழம் போனால் என்ன முழுசாக சாப்பிட்ருலாம் ஒரு நாள் நாளையிலேருந்து விரதம் இருக்கலாம் இந்த விரதம்ங்கிறது உண்மையிலேயே என்ன தெரியுமா எந்த பொருள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதோ அதை தொடமாட்டேன் என்று மனத்திற்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால் அந்த வைராக்கியத்தில் அதை தொடாமல் இருப்பது எங்கள் ஊரில் பாலே கிடைக்காது எங்கள் ஊரில் பாலே கிடைக்காது நான் நெய்யுண்ணோம் உண்ணோம் அப்படின்னு இருக்கேன் நான் இருந்த என்ன பிரயோஜனம் அதுதான் பாலே கிடைக்காதே கிடைக்காத ஊரில் நான் பால் உண்ணோம்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அண்டல் எவ்வளோ டேக்ஃபுல்லாக போடுறா ஆயர்பாடியில் எது நிறைய இருக்கும் பாலும் நெய்யும் வெண்ணையும் தானே பிரவாகமாக பொங்கும் இது பிரவாகமாக பொங்கினாலும் கூட கண்ணா உன்னுடைய பெயரால் அவற்றை நாங்கள் தொடமாட்டோம் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எங்கள் கண்ணு முன்னால் நிறைய இருக்கும் ஆயர்பாடியில் கண்ணன் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நெய் சாப்பிடுவதை வெண்ணெய் சாப்பிடுவதை பால் சாப்பிடுவதை எல்லாம் விட்டுட்டார்களாம் ஏன் விட்டுட்டார்கள்னா எல்லாம் கண்ணனுக்கு எல்லாம் கண்ணனுக்கே அர்ப்பணம் அவன்தான் உரிப்பானையை தானே சாப்பிடுவான்னா இல்லை எல்லாம் கண்ணனுக்கே இருக்கட்டும் அவன் உரிப்பானையிலேயே வைக்கிறோம் அவன் வந்து உடச்சி சாப்பிடட்டும் அந்த திருள் அவனுக்கு இருக்கும்னால் அவன் சாப்பிடட்டோன்னு விட்டுட்டார்களாம் அதுவாக காரணம் அது வெளியில் முகாந்திரமாக இருக்கிற ஒரு காரணம் உண்மையான காரணம் என்னன்னா கண்ணா விரதம்னு சொல்லி ஒன்று வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டா ஏது நிறைய இருக்கிறதோ அதை தொடமாட்டோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டா எங்களுடைய விரதத்தின் வைராக்கியத்தில் அதை தொடமாட்டோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் உண்மையான விரதம்ங்கிறது அதுதான் தேர் கே நாட் பி அ டெம்டேஷன் வாழ்க்கையில எங்க மனித இனம் கீழே விழும்னு சொன்னா டெம்டேஷனில் தான் விழும் இவ்வளோ நாள் சரியா தான் இருந்தார் ஒரு சின்ன டெம்டேஷன் அப்படின்னு எத்தனை இடங்கள்ல சொல்கிறோம் அந்த டெம்டேஷன் வராமல் தான் சொன்னால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி எங்க கிட்ட இருக்கிறத கொடுப்போம்னா ஐயம்னாலும் சரி பிச்சைனாலும் சரி அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்ன வித்தியாசம் நிறைய வகைகளில் வித்தியாசங்கள் உண்டுனா கூட ஒரே ஒரு வித்தியாசத்தை மாத்திரம் தெரிஞ்சுப்போம் ஐயம் அப்படிங்கிறது நம்மை விட பெரியவர்களாக அந்த ஐயத்தை பெறுவதற்கான தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு கொடுப்பது பிக்ஷைங்கிறது யூஸ்வலா சந்யாசிகளுக்கும் மகான்களுக்கும் தபசிகளுக்கும் கொடுப்பது இப்போ என்னன்னா ஐயம் அப்படிங்கிறச்சே அவர்கள் அதற்கு தராதரம் உள்ளவர்களா அப்படின்னு பார்த்து கொடுக்கிற ஒரு நிலைமை கூட உண்டு ஆனால் சந்நியாசிகளுக்கும் தவசிகளுக்கும் மகான்களுக்கும் கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னுலாம் பார்க்கக்கூடாது அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இன்னும் சில பேர் இதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவார்கள் ஐயமும் பிச்சையும் அப்படிங்கிறச்சே நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது ஐயம் நம்மை விட அல்லது நம்மை போல இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பது பிக்ஷெய்பார்கள் இது எப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது முக்கியம் இல்லை முக்கியம் என்னன்னா கொடுப்பது எங்களால் முடிந்த வரைக்கும் கொடுத்துன்னா ஏமா எங்களால் வரைக்கும் கொடுத்துன்னு சொல்கிற அப்படின்னா கொடுக்கிறேன்கிற ஆணவம் இல்லாமல் எங்களால் வரைக்கும் அடுத்தவர்களுக்கும் கொடுத்து ஐயமும் பிச்சையும் மாம்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் நாங்கள் இப்படி என்ன செய்வோம் என்ன செய்யமாட்டோம்னு ஒரு வரையறை போட்டுக்கொண்டு அந்த வரையறைப்படி எங்களுடைய விரதத்தை தொடங்குவோம் இப்ப அடுத்த பாசுரத்தில் என்ன பண்ணா இந்த விரதம் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்ல ஆரம்பித்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கையல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் சாதாரணமாக பாவை நோன்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது பெண்கள் நல்ல கணவன் வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு நோற்றார்கள் அப்படின்னு உண்டு ஆனால் அது சுயநலம் அது மாத்திரமில்லை காரணம் பெண்கள் மாத்திரமில்லை கன்னிப்பெண்கள் மாத்திரம்தான் பாவை நோன்பு செய்தார்கள்னு இல்லை அது ஒரு முகாந்திரமாக சொல்வது அவ்வளவுதான் ஆனால் யார் வேண்டுமானாலும் எந்த வயதைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் இந்த பாவை நோன்பை நோக்கலாம் இருந்தாலும் அந்த பெண்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த நோன்பு நோற்கிறதுனால என்ன கிடைக்கும் தெரியுமா உலகத்துக்கே நன்மை கிடைக்கும் ஒரு கதை உண்டு ஆயர்பாடியில் ரொம்ப நாள் மழை இல்லையாம் மழை இல்லையே என்ன பண்றது அப்படிங்கும்போது கண்ணனே வழி சொன்னானா இந்த சின்னஞ்சிறுமிகள்லாம் இருக்கிறார்களே இவர்களை போய் யமுனை நதிக்கரையில நோன்பு நோர்க்க சொன்னா இவர்கள் நோன்பு பண்ணினா நல்ல மழை வர ஆரம்பித்து விடும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரை நாங்கள் பாடினால் என்ன கிடைக்கும் தெரியுமா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் மாசத்துல மூணு மழை பெய்யும்னா சொன்ன அழகு பாருங்கள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி மூன்று நாள் மழை பெய்யும்னு சொல்லலை அப்படி சொல்கிறதுக்கும் மாசத்தில் மூன்று முறை மழை பெய்யும்னு சொல்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது சட்டுல் டிஃப்ரென்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு மாதத்தில் மழை பெய்ய வேண்டும் மூணு நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சால் அது த்ரீ டைம்ஸ் அ மந்த் இல்லை த்ரீ டேஸ் அ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த்ரீ டைம்ஸ் அ மந்த் த்ரீ டேஸ் இன் அ மந்த் ஒன் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னால் ஒன்ஸ் அ மந்த் த்ரீ டேஸ் கான்சிகூட்டிவ்லி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இங்கே என்ன சொன்னால் மாதம் மும்மாறி பெய்து மூன்று மழை பெய்யும் ஒரு மாதத்துக்கு மூன்று மழை பெய்யும் ஒரு மாதத்தில் மூன்று முறை மழை பெய்யும் ஒரு நாள் மழை பெஞ்சால் பத்து நாள் பிரேக்கு ஒரு நாள் மழை பெஞ்சால் பத்து நாள் பிரேக்குன்னா அந்த மழையை உள்வாங்குகிற சக்தி பூமிக்கும் இருக்கும் அதுதான் தீங்கின்றி மழை பெய்வது மழை பெஞ்சா தீங்கு வருமா தீங்கு எவ்வளவு வருங்கிறத கொஞ்ச நாள் முன்னால் அனுபவிச்சோம் இல்லையா அதிவிருஷ்டியாக பெய்வது அனாவிருஷ்டியாக பெய்வதுன்னு சொல்லுவார்கள் மழை பெஞ்சா நன்மையை தந்தால் அது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொன்னால் தீங்கு அதுதான் தீங்கின்றி மழை பெய்ய வேண்டும்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதத்துக்கு மூணு மழை பெய்யும் அதனால் நன்மை கிடைக்குமே தவிர தீங்கு கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு மழை எங்களுக்கு கிடைக்கும் அந்த மழை பெய்தால் அதனால் நாடு சுபிட்சமாக இருக்கும் மழைங்கிறது ரொம்ப முக்கியம் பூமிக்கு பூமி சுபிட்சமாக இருக்க வேண்டும்னா அந்த மழை தேவை மழை இல்லைன்னா பயிர் விளையாது பயிர் விளையலைன்னா என்னதான் இருந்தாலும் மனித வர்க்கத்திற்கு உணவு கிடைக்காது கிளைமேட் மொத்தமாக மாறி போயிடும் எத்தனையோ விதங்களில் மனித வாழ்க்கை சரியாக நடக்காது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்ன கிடைக்கும் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ அப்படி நெல்லெல்லாம் அப்படி ஓங்கி வளரும்னா தை மாதத்தில் அறுவடை மார்கழி மாதத்தில் நின்று பாடுறா மார்கழியினுடைய தொடக்கத்தில் பாடுறா அந்த கதிர்லாம் அப்படி நல்லா முற்றி வளர்ந்துருக்கு முற்றி ரொம்ப முற்றித்துன்னா அறுவடைக்கு முன்னோடு அப்படி சாஞ்சிரும் ஆனால் இப்போ இன்னும் சாயலை ஏன்னா மார்கழியினுடைய ஆரம்பம் தானே அதனால் அப்படி நேர நிமிர்ந்து நிற்கிறது அவளுக்கு பார்த்தோன்னே என்ன தோன்றுகிறது திருமால் கூட இப்படித்தானே உயரமாக நிற்பான் நெடியவன்னு பேர் திருமாலுக்கு நெடியோன் இந்த ஒசரமாக நிற்கக்கூடிய இந்த நெற்கதிரை பார்த்தா அப்படியே திருமால் நிற்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறா ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகலை அந்த நெல் வயலில் நெல்லுக்கு நடுவில் நடுவில் இருக்கிற கேப்பில் அப்படி வளைஞ்சு 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 மீனெல்லாம் போச்சான் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகலை அதே சமயத்தில் அந்த வயலில் இன்னும் பூ பூத்துருக்கு என்ன பூ பூத்துருக்கு ஒரு பக்கத்தில் தாமரை பூத்துருக்கு இன்னொரு பக்கத்தில் குவளை பூத்துருக்கு இந்த தாமரை பூத்துருக்கிறது கூம்பி இருக்குது ஏன்னா இரவு நேரம் இன்னும் பொழுது முழுசாக விடியலை நல்ல இருட்டாக இருக்குது அந்த இருட்டு நேரத்தில் தாமரை எல்லாம் அப்படி கூம்பி இருக்குது இந்த பக்கத்தில் குவளை மலர்ந்துருக்கு இரவு நேரத்தில் தான் குவளை மலர்ந்துருக்கும் அந்த குவளை மலர்ந்துருக்கு ராத்திரி என்னாச்சு இந்த குவளையில் வந்து தேன் குடிப்பதற்காக வந்த வண்டுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இந்த வண்டோட ரெக்கையில் அப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும் அதனால் அதுக்கு பொறிவண்டுன்னு பேர் அந்த வண்டெல்லாம் வந்து இந்த குவளை மலரில் உட்காந்து அப்படி மகரந்தத்தை குடிச்சிது குடிச்சுட்டு அப்படியே சுகமாக தூங்கி போச்சு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த ஆயற்பாடியில் எப்படிப்பட்ட மாடுகள் தெரியுமா அப்படி போய் மடியில் கையை வச்சா பொங்க 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 அந்த குடத்தில் பாலை நிரப்பக்கூடிய மாடுகள் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல்ங்கிறவர் யாரு கைமாறு வேண்டாமல் கொடுப்பவர் இந்த பசுக்கள் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்காது அப்படியே அப்படி மடியில் கையை வச்சோன்னு பால் மடியிலிருந்து பாலை பொழியக்கூடிய பசுக்கள் இந்த பாசுரத்தை சொல்லி பார்க்கும் நமக்கு சுகமா இருக்கா இல்லையா சுத்தி எல்லாம் ரொம்ப பிளசண்டா இருக்கிற விஷயங்கள் இல்லை தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கிற பசுக்கள் ஓங்கு பெரும் சென்னல் நடுவில் துள்ளி விளையாடுகிற மீன்கள் பூங்குவலை போதில் பொறிவண்டு உறங்க இப்போ எல்லாம் சுற்றி இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கே அவ என்ன சொன்னால் ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாடி நாங்கள் இந்த நோன்பு நோற்றால் இந்த வழிபாடு செய்தால் எல்லாம் எங்களை சுற்றி சந்தோஷமாக இருக்கும் வண்டு தூங்குகிறது மீன்கள் வயல்களில் விளையாடுகின்றன என்ன அர்த்தம் வயலில் மீன் விளையாடுகிறது வண்டு தூங்குகிறது இயற்கையை யாரும் தப்பாக சீண்டலைன்னு அர்த்தம் த என்வாயன்மெண்ட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி த என்வாயர்மெண்ட் வாஸ் பிளசன்ட் த என்வாயர்மெண்ட் வாஸ் பேலன்ஸ்ட் அந்த ஈக்கோ பேலன்ஸை யாரும் எதுவும் பண்ணலை வண்டு தூங்குகிறது அப்படின்னா வண்டுகளுக்கு ஆபத்தில்லை மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன வயல்களில்னா மீன்களுக்கு ஆபத்தில்லை நெல் நன்றாக வளர்ந்திருக்கிறதுன்னா நெல்லுக்கு ஆபத்தில்லை அப்போ இயற்கை பிரகிருதி எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த சீண்டலும் இல்லாமல் ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறது இந்த சுபிட்சம் எங்களுக்கு நன்மையை தரும் அதுதான் செல்வம் நிறைந்த செல்வம் நீங்காத செல்வம் இது எப்போ கிடைக்கும் தெரியுமான்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன்னா என்ன அர்த்தம்ங்கிறத நாளை சிந்திக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இப்ப பார்த்து நிறைவு பண்ணுவோம் ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடின்னு சொல்லல அவ ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடினா ஏன்னா எங்களால் பேரை மாத்திரம் தான் சொல்ல முடியும் எங்களால் அந்த பகவானுடைய எல்லா பெருமைகளையும் சொல்ல முடியாது எங்ககிட்ட வார்த்தைகள் கிடையாது எங்கள் ஒகேபுலரி இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் பகவானுடைய எல்லா பெருமைகளையும் சொல்லணும்னா எங்ககிட்ட வார்த்தையும் இல்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு திறமையும் இல்லை அந்த சிந்தனையும் இல்லை பகவானை முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா உத்தமனை பாடினா உத்தமனை பாட வேண்டும்னா முழுசா புரிஞ்சுனாத்தன் சொல்ல முடியும் எங்களால் புரிஞ்சுக்க முடியாது எங்கள் வாக்குக்கும் சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டவன் ஆனா அவன் பேர நாங்கள் சொல்றோம் அவ்வளவுதான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு தெய்வங்களின் பெயர்களை வைப்பார்கள் காரணம் என்ன குழந்தையை கூப்பிட்ற அந்த முகாந்திரத்திலேயாவது பகவன் நாமாவை சொல்லலாம் பகவன் நாமாவை சொல்கிறதுக்கு பகவன் நாமாவை சொல்லணும் டெய்லி டென் மினிட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா விட்டுடுவோம் இன்றைக்கி டைம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு குறைஞ்சபட்சம் குழந்தைய சொல்கிறதுனால குழந்தையை கூப்பிடுறதுல பகவன் நாமாவை சொல்லிவிடலாம் அஜாமழன் ஒருத்தர் அவருக்கு எட்டு குழந்தைகள் பேராசையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்தார் எட்டாவது பிள்ளை ரொம்ப சின்னவன் ஏழு பிள்ளைகள் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்துன்னு போயிட்டார்கள் இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எட்டாவது பிள்ளை சின்னவங்கிறதுனால இவரோட இருந்தான் இதுவரைக்கும் அவர் பகவானை பற்றியும் கவலைப்பட்டதில்லை அந்த பிள்ளைகளும் பகவானை பற்றி கவலைப்பட்டதில்லை அவர்கள் இவரை பற்றியும் கவலைப்படலை அவர்கள் போயாச்சு இவருக்கு வயசாகி பூலோக வாழ்க்கை முடிகிற திசை வந்தது அந்த நிலமையில் ஒரு நாள் அப்படி இருக்கார் ஏதோ அப்படியே கண்ணை தள்ளித்து மயங்குவது தெரிந்தது கீழே விளற மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் பார்த்தா அப்படி கண்ணை ஏதோ கொட்டி கொட்டி பார்த்தார் அந்த மயக்கத்தில் ரெண்டு பேர் கருப்பாக நின்றார்கள் யமனுடைய தூதர்கள் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தோன்னா பயமாக இருந்தது முழுசாக எழுந்திருக்கவும் முடியல அப்படியே பார்த்தார் அந்த கருப்பு உருவத்தை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை கொட்டி இந்த பக்கம் பார்த்தார் பார்த்தா அங்கே எட்டாவது பிள்ளை நின்னா அவனுக்கு நாராயணன்னு பேர் எதேச்சையாக பேர் வச்சார் அவன் அங்கே நின்னான் இங்கேருந்து நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டார் எதுக்குன்னா பக்கத்தில் தைரியத்துக்கு கூப்பிட்டார் அவன் காதிலேயே அது விடலை அவன் வரலை அவன் காதலியே அது விடலை ஆனால் இவர் கூப்பிட்டது வேற எங்கேயோ விழுந்துருது பளபலான ரெண்டு பேர் வந்து நின்றார்கள் அந்த கருப்பார் நின்ன ரெண்டு பேரை எடுத்து தள்ளினார்கள் யமதூதர்கள் சொன்னார்கள் இவருக்கு போக வேண்டிய காலம் வந்தாச்சு நாங்கள் அழிச்சின் போறதுக்கு வந்திருக்கோம் எப்போது நாராயண என்கிற அந்த நாமத்தை சொன்னார்களோ அப்போது அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போக முடியாதுன்னு விஷ்ணு தூதர்கள் கவச்சமாக நின்றார்கள் பிள்ளைய கூப்பிட்டதுக்கு தெரிஞ்சு கூப்பிடல இன்டென்ஷனலாக கூப்பிடலை பயத்தில் அந்த பிள்ளைக்கே காதில் விழாம ஒளறினதுக்கே இந்த பலன்னு சொன்னால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அந்த பேரை நாங்கள் சொல்கிறோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயரை சொல்கிறோம் அந்த பெயரை சொன்னாலே எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பாவை நோன்பை நோற்றால் பாவை நோன்புனா ஏதோ நோன்பு களத்தில் போய் பண்ணணுங்கிற அர்த்தமில்லை பகவானை வழிபட்டால் இந்த வழிபாட்டை செய்தால் எங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா நம்மை கையை பிடித்து கொண்டு அழைத்து போகிறாள் எந்த மார்க்கத்தில் எந்த பாதையில் நாம் போக வேண்டும்ங்கிறத காட்டுறதுக்காக நம்ம கையை பிடிச்சு ஒரு அம்மா எப்படி கையை பிடிச்சு அழைத்து கொண்டு போவாளோ அந்த மாதிரி அழைத்து கொண்டு போகிறாள் அழைத்து கொண்டு போவதற்கு அவள் நாளையும் இங்கே வருவாள் நாமும் வந்து அவள் கைகளை பற்றிக்கொண்டு பயணிப்போம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்